இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் தாங்கி வருகிறதற்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மைகளையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன் தம்முடைய சீசர்கள் இன்னும் அநேக மக்களை சந்தித்தார், அவர்களை பலப்படுத்தினார், சமாதானப்படுத்தினார், அவர்களை ஊக்கப்படுத்தினார். அதுபோல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சந்திக்கும்படியாக நம்முடைய வீடுகளுக்கு வரும்படியாக காத்திருக்கிறார். அவர் நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றும்படியாக அவர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார். முதலாவது அவர் இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு வந்தார். ஆனாலும் புறஜாதி மக்கள் அவர் மேல் கொண்ட நம்பிக்கையின் அவர் மேல் உள்ள விசுவாசத்தால் அவரை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக புறஜாதியாக நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வீடுகளுக்கு அவர் கடந்து வரும்படியாக அவர் காத்திருக்கிறார். அவர் நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றும்படியாக காத்திருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்து நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றும்படியான ஒரு காரியத்தை தியானிப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 10:39. மார்த்தாளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். இங்கே மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் என்பவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பெத்தானியா என்னும் ஊருக்கு கடந்து வருகிறார். அப்பொழுது மார்த்தாள் என்ற அந்த பெண் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அழைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களுக்குள்ளாக சுவிசேஷகத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறார். இந்த மார்த்தாள் இவள் தன்னுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு அவருடைய சுவிசேஷத்தை கேட்கும்படியாக அவரை வீட்டிற்கு அழைக்கிறார். இந்த மார்த்தாள் வீட்டை நாம் யோசித்து பார்ப்போமானால் மார்த்தாள் அவளுடைய சகோதரி மரியாள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சகோதரன் லாசர், இவர்கள் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், யூத குலத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய பெற்றோர் இவர்களோடு இல்லை, இவர்கள் பெற்றோரை இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனாலும் இவர்கள் யூதர் குடும்பத்தை சேர்ந்ததினால் இயேசு தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்வர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷகத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறார். பல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த மார்த்தாள் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகத்தை எண்ணி அவரை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக அழைக்கிறார். இன்னும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் பலனடையும்படியாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அழைத்த மாத்திரத்திலே மார்த்தாள் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வந்தவுடன் இயேசுவின் பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய வேதத்தை கேட்கவில்லை. ஆனால் அவருடைய சகோதரியாகிய மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுனுடைய வசனத்தை கேட்கிறார். இங்கே இரு வேறுபட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்கு வந்து நமக்கு போதிப்பவராக இருக்கிறார். ஆனால் நாம் அதை எப்படியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது மார்த்தாளை பற்றி நாம் சிந்திப்போமானால் மார்த்தாள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டால் ஆனால் அவருடைய வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எப்படியாக ஏற்றுக்கொண்டால் என்றால் யோவான் 11:27 நாம் பார்ப்போமானால் மார்த்தாள் கூறுகிறார், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அவள் எப்படியாக எண்ணியிருந்தாள் என்றால் இவர் தேவகுமாரன், இவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர், இவர் நம்முடைய வீடுகளுக்கு வந்தால் நம் அவரால் ரட்சிக்கப்படுவோம் என்று அவள் எண்ணியிருந்தாள். எப்படியாக எண்ணியிருந்தாள் என்றால் அவர் நம்முடைய வீட்டுக்கு வந்தாலே நமக்கு ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டிருந்தாள். இது ஒரு பாரம்பரியமான ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது. இந்த மார்த்தாள் யூத பாரம்பரியத்தின்படியாக வந்ததினால் அவள் ஒரு பாரம்பரியமாக இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தாள். ஆனால் இயேசுவினுடைய உபதேசத்திலே அநேக வார்த்தைகள் இருக்கிறது, அது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறது என்பதை அறியாமல் இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் தன்னுடைய நிலைமை மாறிவிடும், நான் ஆவிக்குரிய வாழ்விலே நான் தேற்றம் பெறுவேன் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அப்படியாக அல்ல, அவருடைய வசனம்தான் நம்மை தேற்றும், அவருடைய வசனம் நம்மை உருவாக்கும். அவருடைய வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு பேசுவார். அவருடைய உபதேசங்களுக்கு நாம் செவியை சாய்க்கும் போதுதான்
நாம் அவருடைய இடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படியாக இருக்கிறோம் என்றால், ஒரு பாரம்பரியமாக இயேசுவை நாம் வணங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று நாம் ஜபத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நாம் ஜபத்திலே தரித்திருக்கிறோமா என்றால் இல்லை. நாம் ஒரு வேதாகமத்தை நம்முடைய வீட்டிலே வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காட்டுவதற்காக. அந்த வசனம், வேத வசனம், அந்த வேதாகமம் நம்முடைய வீட்டிலே இருந்தால் மட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்கள் நம்மளிடத்தில் கிரியை செய்யுமா என்றால் இல்லை. அதுபோல இயேசுவின் சிலர் என்ன பண்ணுகிறார்கள், இயேசுவினுடைய உருவ படத்தை வாங்கி வைத்து கொண்டு இயேசு என்னுடைய வீட்டிலே இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், இயேசுனுடைய போதனை எங்களோடு இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படியாக இல்லை. மேலும் இன்னும் சிலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், பாரம்பரியமாக கோயிலிலே தருகிற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு இயேசுனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் நம்மளிலே வேரூன்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து வசனத்தை போதிக்கிறவராக நம்மிடத்திலே கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். மாறாக மரியாள் எப்படி இருந்தாள் என்று பார்க்கும்போது, அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், இயேசுவின் வசனத்தை கேட்கும்படி அவர் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். லூக்கா 7:37-39 வசனத்திலே வாசிக்கும் போது, அந்த மரியாள் என்பவள் பாவியான ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். அவள் இயேசு அவளை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். எனவே அவள் தன்னுடைய அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். தேவ வசனத்தை இன்னும் கேட்டு அதிகமாக தேவனுடைய வசனத்திலே வளர்ந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்புகிறார். அவள் இயேசுவின் பாதத்திலே காத்திருக்கிறாள். அவளுக்கு எந்த வருத்தமோ வியாதிகளுமோ இல்லை. அவள் பல மணி நேரம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார். அவளுக்கு எந்த பசியோ எதுவுமே ஏற்படவில்லை. ஆனால் மார்த்தாள், இயேசு கிறிஸ்து வீட்டிலே வந்ததிலிருந்து அவள் பல வேலைகளிலே இயேசுவை உபசரிக்க வேண்டும் என்று பல வேலைகளிலே ஈடுபட்டு அவள் கஷ்டப்பட்டு கடினப்படுகிறாள். அப்படியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கொடுக்கும்போது அந்த அவருடைய பாதத்திலே நாம் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சுவிசேஷகத்தை பிரசங்கும்படியாக வரும்போது மனாந்திரத்திலே மக்கள் பல நாட்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பசி ஏற்படவில்லை. அதுபோல இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களுக்கு முதலாவது சுவிசேஷகத்தை பிரசங்கித்து பின்னாக அவர்களுக்கு உணவையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதை அந்த வசனத்தை மார்த்தால் அறியாமல் இருந்தால், மரியாள் எல்லாவற்றையும் அறிந்தவளாக அவைகளை பெற்றுக்கொண்டார். அவ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மார்த்தால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வீடுகளுக்கு வந்து வசனத்தை கொடுக்க முடியாத, வார்த்தைகளை கொடுக்க முடியாத, அவருடைய சுவிசேஷத்தை கொடுக்க முடியாத இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத கிருபை செய்யும். எனவே நம்முடைய வீடுகளுக்கு வரபடியாக இயேசுவை அழைப்போம். அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து காத்திருப்போம். மரியாள் பெற்றுக்கொண்டது போல நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன். ஜபம். இயேசுப்பா, அந்த நாளிலும் நல்ல போதகராக நீர் எங்கள் வீடுகளுக்கு கடந்து வர வேண்டும் என்று இருக்கிறீர். உம்மை நாங்கள் பாரம்பரியமாக அனுசரியாமல் உம்முடைய வசனத்தை கை கொள்வதாக, உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக காணப்பட்டு நித்திய வாழ்வை பெறும்படியாக, எவ்வளவு மரியாள் தன்னை விட்டு எடுப்பதாக நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலோ அதுபோல நாங்களும் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை.